வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகாபாரதத்துலேருந்து ஒரு குட்டி கதை தான். இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சல்லியன் பற்றி பார்க்க போகிறோம். சல்லியன் வந்து யார் அப்படின்னா நம்ம பாண்டுவோட இரண்டாவது மனைவி மாத்துரி இருக்காங்க இல்லையா, அவங்களோட சகோதரர் தான் சல்லியன். அதாவது நகுலன் சகாதேவனோட தாய் மாமா அவர் தான் வந்து சல்லியன். அவர் வந்து நகுலன் சகாதேவன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்காரு, ரொம்பவே பாசமாக தான் இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மகாபாரத போர் நடக்கிறப்போ தன்னோட படைகள்லாம் கூட்டிக்கிட்டு அஸ்தினாபுரம் நோக்கி வந்துட்டுருக்காரு. அப்போது வழிநெடுக வந்து நீர்மோர் பந்தல், கூடாரம், தண்ணீர் பந்தல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, அன்னதானம் எல்லாமே இருக்குது. அந்த படைகளுக்கு எல்லாமே கிடைக்குது. இவர் என்ன நினச்சிக்கிறாரு, நம்மளோட மருமகங்கள் தான் நமக்காக வந்து இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினச்சி வர இடத்துலலாம் இருக்க இடத்துலலாம் நல்லா சாப்பிட்டு களைப்பாறிட்டு கடைசியாக வராரு. வந்து கடைசி இதில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்போ தான் அங்கேருந்து துரியோதனன் வர்றான். துரியோதனன் வந்தவுடனே வாங்க மாமா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா எல்லாம் கேட்குறான். கேட்டவுடனே இதெல்லாம் என்னோடய ஏற்பாடு தான், என்னோடய விருந்து உபசரிப்பெல்லாம் பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஊருக்கு உடனே ஒரே ஷாக் ஆயிடுது, என்னடா நம்ம மருமகங்கள்னு நினச்சிட்டு இருந்தோம் இவன் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கர ஷாக்கு. ஒன்றும் சொல்ல முடியல, எல்லாம் சாப்பிட்டாரே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். உடனே அவன் கேட்குறா, எனக்கு வந்து நீங்கள் வந்து குருச்சேத்திர போரில் வந்து என் கூட நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்கிறான். இவருக்கு வேறு வழியே இல்லை, உப்பிட்ட வரை உள்ள நூலவும் நினைக்கணும் இல்லையா, அதனால ஒத்துக்கிறார். இவர் வந்து ஒரு சிறந்த படை வீரர். இவர் வந்து யார் அப்படின்னா மத்திர நாட்டினோட அரசன் தான் இவர். இவருக்கு தெரியாத கலைகளே கிடையாது. வில்வித்தையிலையும் போர்லையும் வந்து ரொம்ப சிறந்தவர் இவர். அதே மாதிரி சிறந்த தேரோட்டி இவர். துரியோதனன் வந்து தன்னோட தந்திரத்தால் வந்து குருச்சேத்த போரில் வந்து கௌரவர்கள் தரப்பில் வந்து தான் நீங்கள் போர் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். அவருக்கும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. அப்போ தான் வந்து சல்லியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா துரியோதனன்கிட்ட அவனோட அந்த செய்கிற தப்பெல்லாம் செஞ்சால் அவருக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக வருது. இவனுக்கு இவனுக்காகவே அவர் வல்ல, ஆனால் வந்து இவன் கூட போர் புரியணும், இவனுக்கு ஆதரவாக போர் புரியணும்னா அதுவும் மருமங்களுக்கு எதிராக. இவருக்கு உடனே இவன் சொல்கிற அவன் செய்கிற தப்பெல்லாம் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கார். அதனால் வெறுப்பாயி என்ன பண்ணுறான், கர்ணனுக்கு வந்து தேரோட்டியாக வந்து இவரை வந்து வச்சிடறான். தேரோட்டினா ஒன்றும் ஆயுதம்லாம் கையில் எடுக்கக்கூடாது இல்லையா, தேரோட்டியாக வச்சிடறான். தேரோட்டியாக வச்சோடனே அவரும் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவரோட வீரர்களும் பாண்டவர் பக்கம் இருக்க வீரர்களை கொல்ல தான் செய்கிறாங்க. ரொம்ப நல்லாவே போர் புரியிட்டாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா கர்ணனுக்கு வந்து அந்த அவரோட தேர் வந்து கீழே இறங்கிடுது. கர்ணனோட தேர் அப்படி கீழே இறங்கினப்ப சல்லியன் வந்து, சல்லியன் தானே தேரோட்டி, கர்ணனை காப்பாற்றணுமா வேணாமா, காப்பாற்றலை, காப்பாற்றாம இறங்கி போயிட்டார். எப்படி போனாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லி போனால் அதுக்கப்புறம் தான் வந்து கர்ணன் சாகுறார். கர்ணன் சாகுறதுக்கு காரணம் சல்லியன்னு கூட சொல்லலாம். உன முதலெல்லாம் திட்டுவாங்க இல்லையா, சல்லிப்பயடாவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த வார்த்தைக்குரியவர் வந்து இவர் தான். ஏன்னா அவருக்கு வந்து பிடிக்கல, இந்த இதில் இருக்க பிடிக்கல, ஆனால் வந்து வேறு வழி இல்லாமல் இவங்ககிட்ட மாட்டிட்டார். அந்த அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து படைத்தளபதியாக நியமிக்கப்படுறார். நியமிக்கப்பட்டு அப்போ வந்து அர்ஜுனனோட மைத்துனன், அபிமன்யுவோட மைத்துனன் உத்தரன், அந்த உத்தரையோட அண்ணன் உத்தரனையும் கொன்றுறாரு. அர்ஜுனன் இதனால் ரொம்ப கோவப்பட்டு இவர் சல்லியனோட சகோதரன், சல்லியனோட மகன் எல்லாருக்கையும் கொன்றுறாரு. திருப்பி சக்கரவியூகம் அமைச்சு சல்லியனை வந்து போரில் வந்து பங்கேற்க முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல கட்டுப்படுத்தவும் செய்கிறார். ஆனால் சல்லியனுக்கு வந்து என்ன ஒரு வரம் இருக்குது அப்படின்னா, தனக்கு எதிராக உள்ளவங்க வந்து எவ்வளவு கோபமாக அவரை நோக்கி படையெடுத்து சண்டை போடுறாங்களோ அந்த அவர்கிட்ட இருக்க அந்த அவங்க எதிராளிகிட்ட இருக்க பலம் வந்து 1000 மடங்காக சல்லியனுக்கு கிடச்சிரும். அதுதான் சல்லியன்கிட்ட இருக்க ஒரு பவர்.
அந்த பவரை பற்றி வந்து துரியோதனனுக்கு தெரியாது. துரியோதனுக்கு தெரிஞ்சிருந்தால் முதல்லே வந்து சல்லியனை வந்து படை தளபதியாக நியமித்து ஜெயிக்கிறதுக்கு வழியை பார்த்துருப்பார். ஆனால் அது தெரியல அவருக்கு. ஆனால் நம்ம கண்ணனுக்கு தெரியாமல் இருக்குமா? கண்ணன் என்ன பண்ணுறாரு, பீமன் போய் நான் போய் சல்லியனை போய் கொள்றேன்னு போகிறேன். வேண்டாம் பீமா, நீ சரி வராது. ஏன்னா பீமனோட கோபத்தை பற்றி நமக்கு தெரியும், இவருக்கு வந்து சரியான ஆள் வந்து தர்மன் தான் அப்படின்னு சொல்லி தர்மன்கிட்ட வந்து சொல்கிறாரு, நீ சண்டை போடும்போது எப்பயுமே வந்து கோபமே படக்கூடாது, சிரிச்சுக்கிட்டே சண்டை போடணும் நீ சல்லியனோட அப்படின்னு சொல்கிறாரு. தர்மரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சல்லியன் கூட சண்டை போட்டு கடைசியில் அவரோட கொண்டுடுறாரு. இதுதான் வந்து நடக்குது. இதுக்கப்புறம் வந்து கௌரவ சேனை வந்து தலைவர் யாருமே இல்லாமல் வந்து போர்க்களத்துலேருந்து ஓட துவங்குற கடைசி காலம் இதுதான். அந்த கடைசி 3 நாள் போரில் தான் வந்து இந்த சல்லியன் வந்து இறந்து போகிறார். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.